Hi friends, நீங்க இந்த வீடியோல என்ன கத்துக்க போறீங்கன்னா எப்படி ஒரு Spring Boot application-ஐ Prometheus tool யூஸ் பண்ணி monitor பண்றது, அதுக்கு அப்புறம் கலெக்ட் பண்ண performance metrics-ஐ Grafana dashboard-ல visualize பண்றதுன்னு சொல்லி demo பார்க்கலாம். DevOps engineer-னா ஒரு application-ஐ build பண்ணுவாங்க, அதுக்கு அப்புறம் அதை run பண்ணுவாங்க, அந்த application-ஐ monitoring பண்ணுவாங்க. I build it, I run it. ஒரு application production run பண்றது அதுக்கு அப்புறம் அதை monitoring பண்றதுன்னு சொல்லி 100% responsibility ஒரு DevOps engineer எடுத்துப்பாங்க. இந்த டெமோல பாத்தீங்கன்னா ஒரு simple Spring Boot application இருக்கு. இதுல Spring Actuator சில performance metrics expose பண்ணுவாங்க. இந்த generate ஆன performance metrics-ஐ Prometheus monitoring tool யூஸ் பண்ணி நம்ம pull பண்ண போறோம். Prometheus பாத்தீங்கன்னா இது ஒரு open source monitoring tool, time series database-ல performance metrics store பண்ணுவாங்க. The Spring Actuator generate பண்ற performance metrics Prometheus-க்கு புரியிற ஃபார்மட்ல இருக்காது. சோ நம்ம வந்து performance metrics-ஐ Prometheus-க்கு புரியிற ஃபார்மட்ல convert பண்ணனும். சோ இதுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த Micrometer-ன்ற tool-ஐ நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாடியூல் யூஸ் பண்ணி நம்மளால இந்த Spring Actuator generate பண்ற performance metrics-ஐ Prometheus-க்கு புரியிற மாதிரி convert பண்ண முடியும். இது ஒரு bridge மாதிரி act பண்ணுவாங்க. Micrometer Prometheus-க்கு மட்டும் இல்ல நிறைய monitoring tool-க்கு convert பண்ணுவாங்க. Next பாத்தீங்கன்னா இந்த Prometheus YAML file. இது ஒரு instruction file மாதிரி. இந்த file-ல என்ன application, என்ன endpoint, என்ன frequency-ன்ற எல்லா instructions-ஐ நம்மால கொடுக்க முடியும். So இந்த instruction யூஸ் பண்ணி இந்த Prometheus monitor பண்ணுவாங்க. நம்ம Prometheus வந்து Docker-ல தான் ரன் பண்ண போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க கலெக்ட் பண்ண performance metrics-ஐ நம்ம Grafana visualizing tool மூலமா dashboards create பண்ணி visualize பண்ண போறோம். Grafana-ன்றது ஒரு open source visualizing tool. இங்க demo steps பாத்தீங்கன்னா simple Spring Boot application-ஐ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு அப்புறம் Prometheus monitoring tool-ஐ Docker-ல ரன் பண்ண போறோம். Third step பாத்தீங்கன்னா இந்த Spring Boot application-ஓட REST endpoints நம்ம வந்து hit பண்ண போறோம். Once Prometheus metrics-ஐ வந்து கலெக்ட் பண்ண உடனே அதை console-ல view பண்ண போறோம். Final step பாத்தீங்கன்னா Grafana-வை Docker-ல ரன் பண்ணி அதுக்கு அப்புறம் dashboards-ஐ create பண்ண போறோம் Grafana-ல. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டெமோவில் யூஸ் பண்ண போகிற ஒரு Spring Boot application. இது ரொம்ப சிம்பிளான REST application. இங்கே பார்த்தீங்கன்னா மெட்ரிக் ரெஜிஸ்ட்ரின்ற ஒரு பீனை நம்ம கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஹோட்டல் ஆப் கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர் வந்து 2 எண்ட் பாயிண்ட் இருக்குது, /hotels அதுக்கப்புறம் /restaurant. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எண்ட் பாயிண்ட்ஸுக்கு டைம்டு அனோடேஷன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த அனோடேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு உரிய முக்கியமான பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மெத்தட் சக்ஸஸாக ஃபெயிலியராக அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் எடுத்துச்சுன்னு சொல்லி சில பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸை இவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் இந்த ஃபீல்டை வந்து கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணணும். அப்படி இல்லைனா என்ன ஆகும்னா Prometheus-ஆல் இந்த Spring Boot அப்ளிகேஷன் கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஏன்னா Spring அப்ளிகேஷன் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. Prometheus அப்ளிகேஷனை Spring application-ஓட பேசுறதுக்கு நம்ம enable பண்ணணும். ஸோ இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா pom.xml ஃபைலில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா Micrometer registry Prometheus இதுதான் பார்த்தீங்கன்னா Spring Actuator எக்ஸ்போஸ் பண்ணுற மெட்ரிக்ஸை Prometheus-க்கு தேவையான ஃபார்மேட்டில் இவங்க கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா Prometheus-க்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைல், அப்புறம் எந்த எண்ட் பாயிண்டில் வந்து யூஸ் பண்ணி Prometheus இந்த அப்ளிகேஷன் கூட பேச போகிறாங்க, அதுக்கப்புறம் எந்த அப்ளிகேஷன். ஸோ Docker-ல ரன் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷன்லேருந்து இந்த எண்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணி தான் Prometheus மெட்ரிக்ஸை புல் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம Postman-லேருந்து Actuator எண்ட் பாயிண்ட்டை நம்ம ஹிட் பண்ண போகிறோம். அதாவது Spring Boot அப்ளிகேஷன் வந்து இந்த Actuator எண்ட் பாயிண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம வந்து இந்த Spring Boot அப்ளிகேஷனுடைய மெட்ரிக்ஸை பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா Prometheus-உடைய எண்ட் பாயிண்ட்டை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து Spring Actuator. அதுக்கப்புறம் Prometheus-ஓட எண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது JVM ரிலேட்டட் மெட்ரிக்ஸும் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் எண்ட் பாயிண்ட்ஸுடைய மெட்ரிக்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எண்ட் பாயிண்ட்டை நம்ம வந்து ஹிட் பண்ணும்பொழுது அந்த எண்ட் பாயிண்ட்டுக்குரிய பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸும் இங்கே நமக்கு பார்க்க முடியுது. இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷனில் இருக்கிற 2 எண்ட் பாயிண்ட்டையும் நம்ம ஹிட் பண்ணிவிடுவோம். ஸோ தட் Prometheus கன்சோலில் நம்மளால் இந்த கவுண்ட்டை நம்மளால் பார்க்க முடியும். ஆல்ரெடி Spring Boot அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம Prometheus மானிட்டரிங் டூலை Docker மூலமாக ரன் பண்ண போகிறோம். இந்த கமாண்ட் பார்த்தீங்கன்னா Docker run -t போர்ட் வந்து 9090-ல் வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். இந்த Prometheus-க்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைல் கொடுக்கணும். அதாவது எந்த அப்ளிகேஷனை மானிட்டர் பண்ணணும், எவ்வளோ நேரம் வந்து மானிட்டர் பண்ணணும், எந்த எண்ட் பாயிண்டில் வந்து ஹிட் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை இந்த Prometheus YAML ஃபைலில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் நம்ம இந்த Docker-க்கு நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த இமேஜ் தான் நம்ம வந்து Docker-லேருந்து புல் பண்ண போகிறோம். இந்த கமாண்டை கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா Prometheus வந்து ஆல்ரெடி ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம கன்சோல் மூலமாக அதை பார்க்கலாம். Prometheus மானிட்டரிங் டூல் வந்து Docker-ல ரன் ஆகிட்டுருக்கு. நான் வந்து லோக்கல் ஹோஸ்ட் 9019 கொடுத்த உடனே என்னால் Prometheus மாடலிங் டூலுடைய கன்சோலை பார்க்க முடியுது. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாடலிங் டூலுடைய கன்சோல். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மெட்ரிக்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அதாவது பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ், இந்த JVM ரிலேட்டடுக்கு உண்டான மெட்ரிக்ஸ், அப்ளிகேஷன் மெட்ரிக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் மெட்ரிக்ஸை பார்க்க முடியும். அந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு உண்டான மெட்ரிக்ஸ் இங்கே பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வந்து 2 எண்ட் பாயிண்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்ன்னு சொல்லி, அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் சொல்லி, ஸோ அதனுடைய கவுண்ட்டை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மானிட்டரிங் ஹோட்டல்ஸ் ரெக்வஸ்ட் செகண்ட்ஸ் கவுண்ட் அப்படின்னு சொல்லி இந்த மெட்ரிக்ஸை மானிட்டர் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 39 டைம்ஸ் வந்து ஹிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்க முடியும். என்ன எண்ட் பாயிண்ட், என்ன வேர்ஷன், என்ன மெத்தட் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்க முடியும். என்ன ஐபி அட்ரஸ், எந்த போர்ட் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் எண்ட் பாயிண்ட்டே நம்மளால் இங்கே பார்க்க முடியும். இது வரைக்கும் 27 டைம்ஸ் ஹிட் ஆகிருக்கு. ஸோ அதனோட டீட்டெயில்ஸை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ Prometheus மானிட்டரிங் டூல் வந்து யூஐயில் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கிடையாது, ஃபீச்சர்ஸ் கிடையாது. ஆனால் இவங்களால் டேட்டாவை நல்லா ஸ்டோர் பண்ண முடியும். இந்த மெட்ரிக்ஸை வந்து கலெக்ட் பண்ணி இந்த டைம் சீரிஸ் டேட்டா பேஸில் நல்லா ஸ்டோர் பண்ண முடியும். இதுக்கு வேறு ஒரு டூல் இருக்குது, அதாவது Grafanaன்னு சொல்லுவோம். அந்த Grafana டூலில் நம்மளால் அழகாக டேஷ்போர்டை க்ரியேட் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாக்கர் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம Grafanaவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ டாக்கர் பிஎஸ்ன்னு கொடுத்த உடனே Grafana ரன் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஒன்ஸ் Grafanaவை வந்து டாக்கரில் நீங்கள் ரன் பண்ண உடனே ப்ரௌசரில் லோக்கல் ஹோஸ்ட் 3000 கொடுத்த உடனே நீங்கள் Grafana ஹோம் பேஜை பார்க்க முடியும். ஸோ இங்கே யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்டு அட்மின் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போது Grafana அப்ளிகேஷனில் லாகின் பண்ணிட்டோம். ஒன்ஸ் லாகின் பண்ணி முடித்த உடனே நம்ம வந்து டேட்டா சோர்ஸை ஆட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த கான்ஃபிகரேஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ப்ளகின்ஸை கிளிக் பண்ணுங்கள். ப்ளகின்ஸை கிளிக் பண்ணி முடிச்ச உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா சோர்ஸஸ் இருக்கும். ஸோ இத்தனை டேட்டா சோர்ஸை வந்து Grafana சப்போர்ட் பண்ண நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இந்த Prometheus டேட்டா சோர்ஸ். ஏன்னா இந்த Prometheusல தான் நம்ம ஸ்ப்ரிங் அப்ளிகேஷனுடைய பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸை கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை தான் நம்ம வந்து டேட்டா சோர்ஸாக Grafanaவில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒன்ஸ் ஆட் பண்ண உடனே நம்மளால் மெட்ரிக்ஸை Grafanaவில் பார்க்க முடியும். ஸோ டேட்டா சோர்ஸை கிளிக் பண்ணுங்கள், Prometheusன்னு சொல்லி சர்ச் பண்ணி ஆட் பண்ணுங்கள். இந்த டேட்டா சோர்ஸை ஆட் பண்ணும்போது சில கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணணும். உங்களுக்கு விருப்பமான நேம் இங்கே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் யூஆர்எல் பார்த்தீங்கன்னா Prometheusoடைய ஐபி அட்ரஸ், போர்ட் நம்பர் கொடுக்கணும் 9090. நான் என்னோடய லோக்கல் மிஷினில் டாக்கரில் ரன் பண்ணுறதுனால ஐபி அட்ரஸ் நான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரௌசர் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் சேவ் பண்ணிவிடுங்க. நம்ம டேட்டா சோர்ஸை ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டேஷ்போர்டை க்ரியேட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் க்ரியேட்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த டேஷ்போர்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆட் குவரின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புது கிராஃப் நம்ம ஆட் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன்ஸாக இருக்குது. ஸோ நம்ம தேவையானது நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெட்ரிக்ஸ் ஆட் பண்ணுவோம். குவரி வந்து Prometheus சூஸ் பண்ணிப்போம். ஸோ நம்மளால் சில மெட்ரிக்ஸை பார்க்க முடியுது. இப்போ நான் மேக்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இதோட நேமை நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன், மேக்ஸ்ன்னு சொல்லி. இந்த குவரியை ஆட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே சில டேட்டா நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம Grafanaவில் ஒரு சிம்பிளான டேஷ்போர்டை க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனுடைய சில மெட்ரிக்ஸை யூஸ் பண்ணி இந்த கிராஃப்ஸ் எல்லாம் நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிராஃப்ஸை வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பேசிக்காக ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை எப்படி Prometheus டூல் யூஸ் பண்ணி மானிட்டர் பண்ணுறது, அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸை Grafana டூலில் விஷுவலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லி டெமோ பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ.